வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம கூட்டணியுடைய லட்சியம் மத்தியிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும். இதுதான் இந்த கூட்டணியினுடைய லட்சியம். நரேந்திர மோடியை பிரதமராக்கி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அருமை சகோதரர் எஸ் கே வேல் அவர்களுக்கு குத்தும் முரசும் சின்னத்தில் வாக்குகளை போட்டு நரேந்திர மோடியை இந்த நாட்டினுடைய பிரதமராக்கி ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு தூய்மையான ஆட்சியை நரேந்திர மோடி தலைமையிலே அமைக்க வேண்டும். நிலையான ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி தலைமையிலே அமைக்க வேண்டும். நரேந்திர மோடியை இந்த நாட்டினுடைய பிரதமராக்க வேண்டும் என்று ஒரு கட்சி ரெண்டு கட்சி அல்ல, இந்திய மக்கள் அத்தனை பேரும் நரேந்திர மோடியை பிரதமராக்க முடிவெடுத்திருக்கின்றார்கள். நரேந்திர மோடி ஒரு சுயப்பு போல வளர்ந்திருக்கின்றார். இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக காந்தி பிறந்த தேசத்திலே சாராய வாசலே இல்லாத குஜராத்தை ஆட்சி நடத்திக் கொண்டு இந்திய தேசத்தை காப்பாற்றுவதற்காக நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். குஜராத்திலே நரேந்திர மோடி என்ன செய்தார்? ஏன் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும்? குஜராத்திலே செய்த அத்தனை வசதிகளையும் இந்தியா பூராவும் செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். குஜராத்திலே விவசாயிகள் வாழ்கிறார்கள். விவசாயிகள் விவசாயத்தை லாபமாக செய்கின்றார்கள். விவசாயிகள் மீது நரேந்திர மோடிக்கு பாசம் இருக்கின்றது. நாம் இங்கே கூர்மணி முத்தாறு தண்ணீரை கொண்டு வந்து நம்முடைய பகுதிகளுடைய குளிர் குட்டைகளை நிரப்பலாம் என்று சொன்னால் அரசு அதை பேசுவதற்கு கூட அனுமதி தர மாட்டார்கள். அதைத்தான் செய்தார்கள். குறுமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்றி நாமக்கல் மாவட்டத்தினுடைய வறண்ட பகுதிகளை குளம் குட்டைகளை நிரப்பி தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க வேண்டும், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்களை தாம் நடத்திய போது அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் குஜராத்திலே யாருமே கேட்காமலேயே குஜராத் முழுவதும் 4 லட்சம் குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து நரேந்திர மோடி நிரப்பி இருக்கின்றார். 4 லட்சம் குளங்கள் குஜராத்தில் இருக்கிற நதிகளை எல்லாம் இணைத்து 4 லட்சம் குளங்களை தண்ணீரால் நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை மேலே கொண்டு வந்திருக்கிறார். 1500 அடி போர் போட்டா கூட இன்னைக்கு தண்ணி வர்றதில்லை. 1500 அடி போர் போட்டோம், அதுக்கு மேல அவனை கூட்டிட்டு வந்து ஆறு கூட சுத்தி 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 பார்த்து எங்க தண்ணி வருதுன்னு சொல்லி கேட்டு அதை போட்டா 2 லட்சம் என்ன ப்ராப்ளம்? சுத்தி சுத்தி காட்டுக்குள்ள ஓட்டை போட்டு 1500 அடி போர் போட்டு இருந்தோம். இதே நிலைமை குஜராத்தில் 1000 அடிக்கு மேல நிலத்தடி நீர் போயிடுச்சு. ஆனால் குளம் குட்டைகளை தண்ணீர் நிரப்புவதன் மூலமாக 1000 அடிக்கு கீழே போன தண்ணீரை 100 அடிக்கு கொண்டு வந்து விட்டார். எந்த இடத்துல கிணறு தோன்றினாலும் 100 அடியில் இன்னைக்கு தண்ணீர் கிடைக்கும். அந்த அளவுக்கு நிலத்தடி மின்வெட்டு இருக்குது. ஆனா கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கார். மின்வெட்டு இருக்குதா, நம்மளா கவலைப்படக்கூடாதா? குஜராத்தையும் தமிழகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே எந்த அளவுக்கு மக்கள் அரசாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இளைஞர்களுக்கு படித்து முடித்து வந்தால் வேலை, அதுல எந்த விதமான தயக்கமும் கிடையாது. படித்து முடிச்சோன்னு வேலை கிடைக்குது. இத்தனைக்கும்
குஜராத் அரசு லாபகரமாக லாபகரமாக குஜராத் அரசு இயங்குகிறது. அங்கே விவசாயத்திலே குஜராத் அரசு சம்பாதிப்பது 30,000 கோடி. தமிழகத்திலே 30,000 கோடி வருது டாஸ் பாக்கல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. விவசாயிகளை வாழ வச்சு விவசாயத்தில் வர்ற லாபத்தை முன்னிறுத்தி ஒரு அரசாங்கம் நடந்ததுன்னு சொன்னா அந்த அரசாங்கம் உருப்படும். சாராயத்தை வித்து அதுல வர்ற லாபத்தை வச்சு ஒரு அரசாங்கத்தை நடத்தணும்னு சொன்னா வயிறு எரிஞ்சு கொடுக்கிற படத்துல ஒரு அரசாங்கம் நடத்தினா அந்த அரசாங்கம் உருப்பட வாய்ப்பு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மது வாசமே சாராய வாசமே இல்லாம குஜராத் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்றுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே முடிவெடுத்து இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். தொழிலாக இருந்தாலும் சரி, கோழி பண்ணையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊக்கமும் அரசாங்கத்திடமிருந்து கிடைப்பது கிடையாது. விசைத்தறியை வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஏதோ வேற தொழில் தெரியாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உருட்டிட்டு இருக்காங்க. இல்லைன்னா விசைத்தறி யாருமே இன்னைக்கு ஓட்ட மாட்டாங்க. ஒரு லாபமும் கிடையாது. எல்லா தொழிலுமே மோசமா அழிஞ்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற நிலைமையில இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது நாட்டோட பிரச்சனையை காப்பாற்றணும். இதுல அரசியல் பார்க்க கூடாது, கட்சி பார்க்க கூடாது. கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த தேர்தலை பொறுத்தவரை நாட்டை காப்பாற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். கட்சி பார்க்காம எல்லாரும் வேலை செய்யணும். இந்த பாராளுமன்ற தொகுதியிலே, நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே கொட்டும் முரசு சின்னத்திலே வாக்களித்து சகோதரர் எஸ் கே வேல் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வலுவான தொகுதி. அனைத்து கூட்டணி கட்சிகளுமே இங்கே வலுவாக இருக்கின்றோம். வெற்றி எளிதாக முடியக்கூடியது. பாதிப்பு மின் வெட்டினால் பாதிப்பு, வறட்சியினால் பாதிப்பு, எல்லா தொழிலும் இன்னைக்கு மோசமா போகுது, எல்லாமே பாதிப்பு. அரசாங்கத்திற்கு எதிரான அலை ரொம்ப அதிகமாக வீசுகின்றது. கண்டிப்பாக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக 100% வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கின்றது. இந்த தேர்தல் என்பது வித்தியாசமான தேர்தல் என்று சொல்லிவிட்டேன். இந்த தேர்தலிலே வாக்களிக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக வாக்களிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும். ஊழலும் லஞ்சமும் இந்த நாட்டில் ஒழிக்கிற வரைக்கும் நம்ம வளரவே முடியாது. லஞ்சம் அரசியல்வாதி லஞ்சம் வாங்குற வரைக்கும் நம்ம தேறவே முடியாது. நம்ம ஓட்டு போடுற அரசியல்வாதி கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறான், மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஓட்டு போடுறாங்க. ஒண்ணுமே பண்ணாத இந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்திருக்கிறார். அமைச்சராக இருந்து இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கார்? இந்த தொகுதிக்கு எதையாவது செஞ்சிருக்காரா? இன்றைக்கு மறுபடியும் இந்த தொகுதியிலே தேர்தலிலே போட்டியிடுகின்றார், வாக்கு சேகரிக்க வருகின்றார். மக்கள் மீது அவ்வளவு நம்பிக்கையா? இதுவெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்களா? 5 ஆண்டுகளாக எதையும் செய்யாமல் இன்றைக்கு மறுபடியும் ஓட்டுகளை கேட்டால் மறந்து விடுவார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. சட்டமன்ற தேர்தலிலே கொடுக்கப்பட்ட அத்துணை வாக்குறுதிகளும் அப்படியே கிடக்கின்றன, எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு திருச்செங்கோடு எடுத்துக்கொண்டால் நமக்கு ரிங் ரோடு ரொம்ப அவசியம். எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் என்று தெரியும். அதே போல மலைக்கு போறது வர்றதுனாலும் இன்னொரு பாதை கண்டிப்பாக மலைக்கு கண்டிப்பா வேணும். கல்யாண நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மேலே போலாமா வேண்டாமான்னு யோசிக்க தோணும். வேற எங்கேயாவது போற மாதிரி இருந்தா மேலே போறதுக்கே யோசிக்கணும். மேலே போயிட்டா கீழே வர முடியாது. அப்ப இன்னொரு மாற்றுப்பாதை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
அதேபோல லாரி தொழிலுக்கு டோல்கேட்ல வசூல் பண்றது இந்தியா பூரா டோல்கேட்ல கொடுக்கிற பணம் நம்ம லாரி தொழிலுக்கே கட்டுப்படி ஆகாம இருக்குது அப்ப அதிலிருந்து ஒரு விமோசனம் கொடுக்கப்பட வேண்டும் முட்டை பாத்தீங்கன்னு சொன்னா கோழி பண்ணை தொழிலும் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஊக்கம் இல்லாமல் நலிவடைந்து கொண்டிருக்கின்றது இப்படி எல்லா தொழிலுமே மோசமா இருந்துட்டு இருக்கிறப்ப இங்க தமிழகத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி இந்த தேர்தலிலே ஓட்டுகளை கேட்பதற்கு கண்டிப்பாக அவர்களுக்கும் தகுதி இல்லை அதே போல ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கணும்னு சொன்னா நம்ம கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் மீது ஏதாவது ஊழல் புகார் உண்டா லஞ்ச புகார் உண்டா தேமுதிகவினுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் மீது ஏதாவது ஊழல் புகார் உண்டா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மீது ஏதாவது ஊழல் புகார் உண்டா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மீது ஏதாவது ஊழல் புகார் உண்டா பாரி வேந்தர் மீது ஏதாவது ஊழல் புகார் உண்டா அல்லது என் மீது ஏதாவது ஊழல் புகார் உண்டா யோசித்து பாருங்கள் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற நரேந்திர மோடி பிரதமராக போகிறவர் எங்கேயாவது ஒரு பைசா லஞ்ச வாங்கினாருன்னு யாராவது விரல் நீட்டி சொல்ல முடியுமா அப்படி அப்பழுக்கற்ற ஒரு மனிதர் நரேந்திர மோடி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 6 மாசம் அமைச்சரா இருந்தா போதும் கோடி கோடியா கொட்டி தள்ளிடுறாங்க ஆனா ஒரு 15 வருஷம் முதலமைச்சரா இருந்து ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கினதா அவர் மேல குற்றச்சாட்டு கிடையாதுன்னு சொன்னா ஏன்னா நரேந்திர மோடி ஏதாவது சின்னதா ஒரு வாய்ப்பு இருந்தா கூட நோண்டி எடுத்துருவானுங்க எப்படா அவர் மேல குறை சொல்லலாம் அப்படின்னு ஒரு பைசா லஞ்சம் வாங்காதவர் அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நாட்டை கொடுக்கறதா இன்னைக்கு களத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல் களத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இங்க சோனியா காந்தி அவர்கள் இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 4 பேர்ல யாரு ஊழல் பண்ணாதவங்க லஞ்சம் வாங்காதவங்க யோசிச்சு பாருங்க யாரு கையில நாட்டை கொடுத்தா நாட்டுல ஊழலும் லஞ்சமும் இல்லாம இருக்கும் கலைஞர் கையில கொடுக்க முடியுமா ஜெயலலிதா கையில கொடுக்க முடியுமா சோனியா காந்தி கையில கொடுக்க முடியுமா ஒரே ஒரு சாய்ஸ் நாடு பூரா இருக்கிறது நரேந்திர மோடி மட்டும்தான் இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் ஓட்டு கேட்க வந்தது உங்ககிட்ட இல்லை நான் இந்த தொகுதியில ஓட்டு கேட்க வந்தது திமுக காரங்க கிட்டையும் அண்ணா திமுக காரங்க கிட்டையும் அவங்க கிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் ஒண்ணு மட்டும் யோசிச்சுங்க நீங்க உங்க தாயினுடைய வயிற்றிலிருந்து இந்த மண்ணை தொட்ட போது திமுக காரனாக அண்ணா திமுக காரனாக இந்த மண்ணை தொடவில்லை நீங்கள் மண்ணை தொட்ட போது ஒரு இந்தியனாக மண்ணை தொட்டீர்கள் என்ற ஞாபகம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படி இந்தியனாக மண்ணை தொட்ட போது இந்திய தேசத்திற்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை காப்பாற்ற வேண்டிய கடமை அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் இருக்கிறது கட்சி வித்தியாசம் பார்க்க கூடாது மனசை தொட்டு சொல்லுங்கள் நரேந்திர மோடி பிரதமரானால்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்பது உங்களுடைய மனசை தொட்டு சொல்லுங்கள் பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் உள் உணர்வு நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா இல்லையா திமுக காரர்களும் அண்ணா திமுக காரர்களும் கட்சிக்காக வெளியில சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனதார நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று திமுக அண்ணா திமுக காரர்கள் அத்தனை பேரும் விரும்புகிறார்கள் மனதார விரும்புகிறார்கள் கண்டிப்பா அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாடா கட்சியா எது பெருசு உள்ளுக்குள்ளேயே சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நாடுதான் பெருசு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் கட்சியை விட நாடு பெருசு இந்த நேரத்தில் நாட்டை பாதுகாக்கணும் கட்சி அடுத்த தேர்தலில் போட்டுக்குங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியிலே கொட்டு முரசு சின்னத்திலே திமுக அண்ணா திமுக அத்தனை பேரும் நரேந்திர மோடியை பிரதமராக்குவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அத்தனை பேரும் குடும்பத்தோடு நீங்க போடுறீங்களா இல்லையோ உங்க வீட்டுக்காரியெல்லாம் கண்டிப்பா எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது அவங்களுக்கு புரியுது விலைவாசி குறையணும்னா சும்மா எப்படிங்க விலைவாசி குறையும் பொருளாதாரம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும் பொருளாதாரம் வளர்ச்சி அடையாம விலைவாசி குறையாது சும்மா விலைவாசி குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒன்றும் நடக்காது பொருளாதாரம் மேலே போகணும்
பொருளாதாரம் மேல போகணும்னு சொன்னா நரேந்திர மோடி பிரதமர் ஆகாம நம்ம பொருளாதாரம் மேல போகாது. இப்ப சொல்ல போனா பொருளாதாரம் தலை குப்புற விழுந்திருக்குது. தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது இந்தியர்கள் அத்தனை பேரும் உணர்ந்துட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நரேந்திர மோடிய பிரதமர் வேட்பாளராக போட்டப்ப டாலர் ரூபாயினுடைய மதிப்பு 69 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் கிடைச்சது. நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உலகத்தில் உள்ள பல அமைப்புகளும் நரேந்திர மோடி கண்டிப்பாக பிரதமர் ஆவார் என்று கருத்து கணிப்பு சொன்ன உடனே 69 ரூபாய்க்கு இருந்த டாலர் 60 ரூபாய்க்கு வந்துருச்சு, 9 ரூபாய் குறைஞ்சிருச்சு. அதுவா ஒன்றும் பண்ணல, நரேந்திர மோடி எதுவும் பண்ணல. அதே மாதிரி மே 14ஆம் தேதிக்கு பிறகு நரேந்திர மோடி பிரதமராக நாற்காலியிலே அமர்ந்தார் என்று சொன்னால் டாலர் 50 ரூபாய்க்கு வந்துடும், 50 ரூபாய்க்கு வந்துடும். 50 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு சொன்னா 30% இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்ந்ததாக அர்த்தம். எப்படிப்பட்டவரை பிரதமர் வேட்பாளரா நம்ம முன்னிறுத்தி இருக்கோம்? திமுகவும் அதிமுகவும் யாருங்க பிரதமர்? உங்களுக்கு யார் உங்களுக்கு பிரதமர்? நீங்க அங்க வகிப்பீங்களா, ஆட்சி அமைப்பீங்களா? யார் யார் பிரதமர் உங்களுக்கு? நீங்க என்ன எம்பியை விப்பீங்களா? யார் பிரதமர்? யார் பிரதமர்னே சொல்லாம இவங்க அங்க வகிப்பாங்களா? எங்க போய் அங்க வகிப்பீங்க? பங்குதான் வைக்கணும், பங்கு ஓட்டுவீங்க, பங்குதான் வைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நரேந்திர மோடி பிரதமர் என்று முன்னிறுத்தி அடையாளப்படுத்தி இதையெல்லாம் சாதிப்போம் என்று சொல்லி நாங்கள் ஓட்டை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு தெரியாதா என்ன? பஞ்சாயத்து தேர்தலா இல்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற சட்டமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தல் தமிழக மக்களுக்கு தெரியாதா? 1980ல் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தப்பவே சட்டமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரியும் பாராளுமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரியும் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஏதோ வார்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கிற மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த விதமான அடையாளமும் படுத்தாமல் இப்படி மக்களை குழப்புகின்ற வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்குனா நதிகளை எல்லாம் இணைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நதிகளை இணைச்சம்னு சொன்னார். அதாவது என்னை பொறுத்தளவுக்கு நான் நினைப்பது சொல்லுவதெல்லாம் வேறு எது நடக்குதோ இல்லையோ நதி இணைப்பு மட்டும் நடந்தா போதும். நதிகளை இணைச்சிட்டோம்னு சொன்னா நம்ம வறட்சியும் தண்ணீர் பஞ்சமும் நாமக்கல்லை பொறுத்தவரை வறட்சி என்பது வறட்சியோடவே நாம் பிறந்தோம், வறட்சியோடவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வறட்சியோடவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வறட்சி போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிரந்தரமாக தீர்வு என்று சொன்னால் நதிகளை இணைக்க வேண்டும், நதிநீர் இணைப்பை செயல்படுத்துவேன் என்று நரேந்திர மோடி சொல்லியிருக்கின்றார். கங்கையினுடைய தண்ணீரை தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தினுடைய தண்ணீர் பஞ்சத்தை தீர்ப்பேன் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார். கங்கை தீர்த்தத்துக்கு போறவங்க எல்லாம் அங்க போக வேண்டியதில்லை, கங்கை தீர்த்தம் திருச்செங்கோட்டிலேயே கிடைக்கும், இங்கேயே கங்கை தீர்த்தம் கிடைக்கும். அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கின்ற அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். நீங்க வந்து குஜராத் மாதிரி இந்தியா பூரா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குங்க? கரண்ட் கட் இல்லாத ஒரு தமிழகம், கரண்ட் கட் இல்லாத ஒரு தமிழகம், தண்ணீர் பஞ்சம் இல்லாத ஒரு தமிழகம் வேண்டாமா? அப்படி நாம் ஆசைப்படக்கூடாதா? அந்த ஆசைப்படுவதற்கு நமக்கு உரிமை இல்லையா? இளைஞர்கள் படித்து வந்தால் உடனடியாக வேலை, அப்படி ஒரு தமிழகம், பெண்களுக்குரிய பாதுகாப்பு, அப்படி ஒரு தமிழகம் நாம் ஆசைப்படக்கூடாதா? சாராய கடை இல்லாத தமிழகம், அதை நாம் ஆசைப்படக்கூடாதா? இங்கே இந்த தேர்தல் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நடக்கிற தேர்தல், குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வு வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற தேர்தல். தொகுதியில் இருக்கின்ற நாட்டில் இருக்கிற ஏழை மக்கள் யோசிக்க வேண்டும். ஓட்டு போட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கோம், ஏழை மக்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? ஏதாவது மாற்றம் வந்து இருக்கிறதா? ஒரு டிவியை கொடுத்தா நம்ம புள்ள நல்ல வாழ்க்கை கிடைச்சிருமா? ஒரு மிக்சிங் கிரைண்டரும் கொடுத்தா நல்ல வாழ்க்கை கிடைச்சிருமா? நல்ல வாழ்க்கை வரணும்னு சொன்னா பொருளாதாரம் முன்னேறணும். நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு சொன்னா பொருளாதாரம் முன்னேறணும்னா
நரேந்திர மோடி பிரதமர் ஆகணும். அத்தனை பேரும் அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நாம் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் நாட்டை காக்கின்ற ஓட்டு. உங்களுடைய குழந்தைகளுடைய தலைவிதியை மாற்றி எழுதுகின்ற ஓட்டு. இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஓட்டு. நம்முடைய வறட்சியை போக்குகின்ற ஓட்டு. முரசு சின்னத்திலே போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் கண்டிப்பாக ஏழைகளை வசதியானவர்களாக ஆக்கக்கூடிய ஓட்டு. மக்கள் யோசிக்க வேண்டும். இந்த லஞ்சம் வாங்குற அரசியல்வாதியை ஒழிக்காம நம்ம முன்னேறவே முடியாது. லஞ்சம் வாங்குற பணம் அத்தனையும் அரசாங்கத்தினுடைய பணம் அல்ல, பணக்காரர்களுடைய பணம் அல்ல, ஏழைகளுக்கு வசதியாக வரக்கூடிய பணத்தை தான் கோடிக்கணக்கிலே அரசியல்வாதிகள் இன்றைக்கு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு ஓட்டு போடும்போது நம்ம எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் பிரயோஜனம் அல்ல, எவ்வளவு கடின உழைப்பு இருந்தாலும் பிரயோஜனம் அல்ல. ஓட்டு போடும்போது லஞ்சம் வாங்குற அரசியல்வாதி, ஊழல் செய்கிற அரசியல்வாதிக்கு ஓட்டை போட்டோம்னு சொன்னா அத்தனையும் முடிஞ்சு போச்சு, எல்லாமே வேஸ்ட். தயவு செய்து இந்த தேர்தலிலே கொட்டும் முரசு சின்னத்திலே நீங்கள் போடுகின்ற ஒரு ஓட்டு, நீங்கள் போடுகின்ற ஒரு ஓட்டு உங்கள் குழந்தையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்று சொன்னால் முரசு சின்னத்திலே ஓட்டளிக்க தயங்கலாமா, யோசிக்கலாமா? யோசித்து பார்க்க வேண்டும். இது மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. நரேந்திர மோடி தலைமையிலே ஒரு அரசு அமை யோசித்து இந்த தேர்தலிலே நரேந்திர மோடியை பிரதமராக்கினோம் என்று சொன்னால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம், பிழைத்துக் கொள்ளுவோம். தப்பி தவறி தவறுகளை செய்தால் ஆண்டவன் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. இந்த நாட்டை யாருமே காப்பாற்ற முடியாது. அளவில்லாத கடன் ஊரை சுத்தி இல்ல, உலகத்தை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கிறான். வட்டி கட்ட முடியல. இப்படியே போச்சுன்னு சொன்னா 10 வருஷத்துல நம்மெல்லாம் அடிமைகள் ஆகி போவோம். எந்தெந்த நாட்டுல கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த நாட்டுக்கெல்லாம் நம்ம அடிமைகள் ஆகி போவோம். பரவாயில்லையா, அடிமைகள் ஆகலாமா? 1947 முன்பு குஜராத்திலிருந்து காந்தி கிளம்பி அகிம்சை முறையிலே விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு பொருளாதார அடிமையாக போகிற நம்மை அதே காந்தி தேசத்திலிருந்து நரேந்திர மோடி கிளம்பி இந்தியாவை காப்பாற்ற போகிறார் என்பதுதான் உண்மை. அப்படி இன்றைக்கு நதிகளை இணைத்து வறட்சியை போக்கி இந்த மின்வெட்டை போக்கி அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம். அது நிறைவேறப் போகின்றது. தமிழகத்திலே நமக்கெல்லாம் ஆதங்கம், திமுக அண்ணா திமுகவை விட்டா ஒரு மாற்று சக்தி வராதா என்று. மாற்று சக்தி வந்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி பெயரிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணி மாற்று சக்தியாக தமிழகத்திலே அமைந்திருக்கிறது. கொங்கு மண்டலம் முழுவதும் நம்முடைய கூட்டணியை வெற்றி பெற வைக்க முடியும். அது நம்முடைய கையில் இருக்கின்றது. கண்டிப்பாக வெற்றி பெற வைக்க முடியும், வெற்றி பெற வைக்க முடியும். முடியும், 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 முடியும். வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.